ஸோ உங்கள் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க, இப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபேக்ட்ரிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. காசு இங்கே பார்த்தீங்கன்னா நான் குடோனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பனிமலையாட்டம் இருக்குங்க. ஸோ இதை பார்க்கலையே அப்படியே ஐஸ் கட்டு மாதிரி ஒரு பனி மாதிரி இவ்வளோ படர்ந்து இருக்கு. சொல்லி இதுதாங்க நான் ஹாஸ்டல் பெட்டுங்கிறது. ஓ ஓகே, ஒரு ஆள் படுத்துக்கலாம். ஆமாங்க, ஒரு ஆள் படுக்கிறது தாங்க. ஓகே, சிங்கிள் பெட்டுங்கிறது. ஓகே ஓகே, இது வந்து 2500ங்க. 7500 எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துக்கு 2500 சொல்றாங்க. ஸோ மூணு தலையாணையும் கொடுத்துறாங்க, டோர் டெலிவரியும் பண்ணிடுறாங்க. 6x6.5 அடி உயர பெட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேண்ணா, இப்போ 5 வருஷம் வாரண்டி சொன்னீங்க இல்லையா, அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே ஏதாவது மெத்தட் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை அமைங்கி போயிடுச்சு இப்படின்னா என்ன செய்யறது? மாற்றி கொடுத்துருவோங்க. 60 பீஸ் மாற்றி கொடுத்துருங்களா? மாற்றியே கொடுத்துருவோம், மத்தியே வேற மத்திய எடுத்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ டவுட்டு, எல்லா மெத்திலையுமே ரேட்டு கம்மியாக கொடுக்க என்ன ரீசன் அது? ஆனால் 6 இன்ச்சில் மடி தருவோம், 7 இன்ச்சிலையும் மாட்டுவோம், 8 இன்ச்சிலையும் பண்ணுறோம், 10 இன்ச்சில் கூட கேட்குறோம். கஸ்டமர் என்ன எத்தனை இன்ச்சில் கேட்குறாங்களோ அத்தனை இன்ச்சில் நாங்கள் படி தரோம். ஓகே, அது வணக்கம். நான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெத்தை வாங்கணும், அதுவும் இலவம் மஞ்சு மெத்தை வாங்கணும் முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் இதுதாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர் கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா இலவ மஞ்சள் தான் இவங்க டைரெக்டாக பெட்டை ரெடி பண்ணுறதுனால இங்கேருந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டில் மெத்தை கிடைக்கும். அது எதுக்குப்பா இலவ மஞ்சள் மெத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ரொம்ப ஹீட் ஆகாது, கூலிங்காகவே இருக்கும், முக்கியமாக பேக் பெயின் வராது, அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்க. அண்ணா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்ண்ணா. ஓகேண்ணா, சொல்லுங்கள் நம்ம ஃபேக்ட்ரி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபேக்ட்ரி நேம் வந்து ஸ்ரீ மணிகண்டன் சில்க் காட்டனுங்க. மணிகண்டன் சில்க்? ஆமாம், சில்க் காட்டன். நம்ம மில்லு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம். ஓகே, பவானியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் வந்து கண்ணாங்கரடை ஏரியாவில் வந்து நம்ம கம்பெனியை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அங்கே தான் வந்து இந்த பொருள், இந்த பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்து தயார் பண்ணி அங்கங்கே வெளியில் அனுப்புகிறோம். ஓ, நீங்களே அனுப்புறீங்களா? ஆமா, நாங்களே அனுப்புறோம். அப்புறம் பஞ்சு ஹோல்சேலாக நாங்கள் தமிழ்நாடு இந்தியா முழுசுமே எல்லா பக்கம் சப்ளை பண்ணிக்கிறோம். அதனால இவ்வளோ பஞ்சு இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே ஓகே, இது வந்து இப்போ நாங்கள் வேணுங்கிற ஸ்டாக் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். வேணுங்கிற போது கஸ்டமர் கேட்குற பக்கமெல்லாம் அனுப்புறீங்க? பஞ்சாவே அனுப்பிடுறீங்க? பஞ்சாவும் அனுப்புறோம், மெத்தையும் செஞ்சு அனுப்புறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ மெத்தை செஞ்சு சொல்றாரு, அதை பத்தி அடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேண்ணா. இது மட்டும் இல்லாமல் அது எனக்கு அங்கே இப்போ தார்பாய் பிடிச்சாங்க. அந்த தார்பாய் இருக்கிறதும் பஞ்சு தாங்க, இலவம் பஞ்சு தாங்க. ஓ ஓகே, அதெல்லாம் வந்து நாங்க வேணுங்கிற அளவுக்கு வந்து ஸ்டாக் எடுத்து இந்த டைம்ல வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லோடு 5 லோடு எடுத்தாந்து இருப்பு வச்சுக்கோங்க. கஸ்டமர் எந்த நேரம் போன் அடிச்சாலும் எங்களுக்கு 24 மணி நேரம் எங்களுக்கு பஞ்சு எங்களுக்கு தயார் கிடைக்கும். எப்பவுமே இருக்கும், எப்பயுமே இருக்குங்க. வருஷம் 300 தரவுனால எங்க குடோனில் வந்து பஞ்சு இருப்பு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு ஏன்னா 2 பேட்டரி இருக்குது. 2 பேட்டரி இருக்குங்களா? 2 பேட்டரி இருக்கிறதுனால எங்களுக்கு 24 மணி நேரம் பஞ்சு தேவைப்படுங்க. அதனால பஞ்சு வந்து ஹோல்சேலாக கேட்கறவங்களுக்கு கடைக்கு நேரடியாக டெலிவரி பண்ணிடுவோம். அது வந்து பெட்டு கேக்குறவங்களுக்கு அது தனியா செக்ஷன், தனியா அது போ மெத்த தயார் பண்ணி இருக்கிறோம். ஓகே ஓகே, அது தனியா இருக்குதுங்க. ஸோ உங்க ஃபேக்டரின்னு சொல்றாங்க, இப்போயே நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபேக்டரியிலிருந்து டேரெக்டா உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நான் ஃபேக்டரின்னு சொல்றீங்க, கண்டிப்பா மிஷின் இருக்கணும். இருக்குங்களா? நம்மகிட்ட இருக்குதுங்க. காட்ட முடியுமா? காமிக்கிறேங்க. ஸோ ஓகே, மிஷினை பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க, நம்மளுக்கு 2 மிஷின் இருக்குதுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரிக்குள்ள வந்தாச்சு. ஆனா சொல்லுங்க, நான் இது என்ன பண்ணது? ஆனா இதுதான் 2 யூனிட்னு சொல்லணும் பாத்தீங்களா? 2 யூனிட். ஆமாமா, 2 யூனிட் சொல்லணும்ல. இது ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டுங்க. ஓகே ஓகே, இதில் வந்து இந்த பஞ்சம் வந்து இலவம் பஞ்சம் வந்து இதில் போடுவோங்க. ஓ, மிஷினுங்களா அது? ஆமாங்க, இது மிஷினுங்க, அரைக்கிற மிஷினு. ஓகே, அரைக்கிற மிஷினில் உள்ள போட்டால் வேஸ்ட் வந்து கீழே இறங்கிறேன். இதுக்குள்ளீங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே, அதில் அடியில் வந்து வேஸ்ட் எல்லாம் வந்துருங்க, விதை தண்டு இதெல்லாம் வந்துருங்க. கிளியர் பஞ்சு உள்ள ரூம் உள்ள இருக்குதுங்க.
ஒரிஜினல் பஞ்சு போறேன் அந்த குடோனுக்கு போயிருங்க. இதாங்க சொல்றது கூலிங்கான பொருளுங்கிறது இதாங்க. இதுதான் ஒரிஜினல் பஞ்சு. இந்த ஒரிஜினல் பஞ்சில் வந்து மெத்தை போட்டு படுத்தா நல்லா சலை நீட்டாக இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் பஞ்சுங்கிறது. இப்போ அங்கே நான் காட்டுன்னு பார்த்தீங்களா அந்த யூனிட்னு, அங்கே பஞ்சை போட்டால் இங்கே ஒரிஜினல் பஞ்சு பூரா இங்கே வந்துருங்க. இங்கே வந்துடும். ஓகே வந்துடும். இதுக்குள்ளே வந்து மோட்டோ 999 பிராண்ட் வந்து எங்கள் பிராண்டுங்க. ஓ 999 போட்டது உங்கள் பிராண்டு? ஆமாம், எங்கள் பிராண்டு நேமுங்க. ஓகே ஓகே. அதில் வந்து 5 கிலோ மூட்டை 500 போட்டுருவோங்க. ஓகே. ஹோல்சேலாக பஞ்சு கேக்கறிகளுக்கு வந்து கடை கடைக்கு நாங்கள் கொடுத்துருவீங்க. மூட்டை மூட்டையாகவே கொடுத்துருவோங்க. சார் ஓகே 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 ஓகே. அதை அரைச்ச பஞ்சு எல்லாம் பாருங்க, அதான் மூட்டை போட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒவ்வொரு பஞ்சுமே வெயிட் போட்டு இந்த மாதிரி பண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ மூட போட்டுறாங்க. யாருக்காச்சும் ஹோஸ்டலில் வேணும் அப்படின்னா ஸோ உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அவங்கள்ட்ட போயிட்டு அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவோட ரேட்டு கூட தான் இருக்கும். பட் இவங்களே மற்ற பண்ணி கொடுக்கறதுனால ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ வருது அப்படின்றத மற்ற பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்டோட குடோனுக்கு வந்துருக்கோம். ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ பெட்டு ஸ்டாக் இருக்குண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம எங்கேயும் பார்க்கல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மற்ற கல்லில் பார்த்தா அப்படின்னா 4-5 வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்குது, வந்தோன்னா ஆர்டர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக், உடனே வந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எல்லா பெட்டுமே எல்லா சைஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகேண்ணா, சொல்லுங்கள் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பெட்டு என்ன இருக்குது? ஆனால் இந்த பெட்டு வந்து ரஜாய் பெட்டுங்கிறது. ஓ, ரஜாய் பெட்டுங்களா? ஆமாம், நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து 1500 வருதுங்க. 1500 இந்த பெட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. 1500 அப்படின்னா நீங்கள் எப்படி டெலிவரியில் கொடுக்குறீங்களா? ஆமாங்க, டெலிவரி இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பூரா எங்களை ஃப்ரீ. ஓ, ஃப்ரீ டெலிவரிங்களா? ஆமாம், ஃப்ரீ டெலிவரி. ஓகே ஓகே. ஸோ ஓகேண்ணா, இது 1500. அடுத்து என்ன பெட்டுனா இருக்குது? அடுத்தது வந்து ஹாஸ்டல் பெட்டு இருக்குதுங்க. தலகாணி ஒன்று சேர்த்தேவும் 6 இன்ச்சு மொத்தம் 12 கிலோ பஞ்சுங்க. ஓ, 12 கிலோ? ஆமாங்க, 12 கிலோ பஞ்சு. இதுக்கு ஒரு தலகாணி ஒன்று ஃப்ரீங்க. ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துறீங்க? தலகாணி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துறேங்க. ஓகேண்ணா. அப்புறம் ரெண்டாவது வந்து இதுக்கும் டோர் டெலிவரி ஃப்ரீ தாங்க. ஓ, பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, அப்போ இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? இது 5 வருஷங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுக்கு? 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ரேட் வருது? ரேட்டு வந்து 5000 வருதுங்க. 5000 ரூபாங்களா? 5000 ரூபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு அவங்க இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பெட்டு இருக்குது? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் பார்க்க போகிறோம் அப்படித்தானா? ஆமாங்க. ஆனால் முதல் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே சேம் சைஸ் தான் தெரியுது. ஆமாங்க, ரெண்டு ஒரே சேம் தாங்க. அது வந்து டைட் மெத்தைங்க. ஓ ஓகே. அது வந்து டைட் மெத்தைங்கிறதுனால உங்களுக்கு 5 ரூபா சொன்னேன். ஓகே. இது வந்து 7 கிலோ பஞ்சு தாங்க. சரி 7 கிலோ பஞ்சு தான் போட்டிருக்குதுங்க. அதே 6க்கு 3 தாங்க. ஓகே ஓகே. இது வெறும் 3500 ரூபாய்க்கு தான் தரேங்க. 3500? ஆமாங்க, இதுக்கு ஒரு தலகாணி ஒன்று கொடுக்குறேன். ஸோ வேற தரீங்க? வேற டோர் டெலிவரி ஃப்ரீங்க? டோர் டெலிவரி ஃப்ரீங்க. ஸோ அதே தாங்க, வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி, மற்றபடி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் ஆப்ஷனுமே இதுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? அது சைல்டு பாலர் வந்து 6 இன்ச் 1000, இது 5 இன்ச் 1000. ஓ, அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால இது வித்தியாசம் வருது. ஆமாங்க. ஸோ இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தத்துக்கு வித்தியாசமே ஆகும். பட் நீங்கள் எது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உங்களோட பட்ஜெட் 5 ரூபா இருந்துச்சு அப்படின்னா டைட்டாக 12 கிலோவில் மொத்தம் வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 7 கிலோவில் நீங்கள் மொத்தம் வாங்கிக்கலாம். ஆனால் ரெண்டுக்குமே இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஓகேண்ணா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன சைஸ் இருக்குது? 4 அடி இருக்குதுங்க. அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்திய மத்திய மத்திய பார்க்க போகிறோம். சொல்லுங்கண்ணா, இது என்ன சைஸ் வருது? ஆனால் இதுக்கு வந்து 6x4ங்க. ஓகே, 6x4ங்கிறது வந்து இது டபுள் கட் மெத்தைங்க. ஓகே ஓகே, ரெண்டு பேர் படுக்கலாம். ஆமாம், ரெண்டு பேர் படுக்கலாங்க. எல்லா பக்கம் 12 கிலோ தான் போடுவாங்க. நாம் வந்து 17 கிலோ போடுறோங்க. 17 கிலோ போடுறாங்க? 17 கிலோ போட்டு 7500 கொடுக்குறேன். ரெண்டு தலகாணி கூட கொடுக்குறேங்க. அவ்வளோதானா? ஆமாங்க.
சோ 17 குள்ள வெயிட் போட்டுட்டு ரெண்டு தலகான ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க டோர் டெலிவரினா டோர் டெலிவரியும் ஃப்ரீ தாங்க சோ அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஓகேனா எவ்வளவு சொன்னீங்க அண்ணா 7500 ஓ ஓகே 7500 ரூபாய் இந்த பெட் ஓகே சூப்பர் சூப்பர் சோ ஓகேனா இதுக்கு ரேட் கம்மியா இருக்குங்களா ரேட் கம்மியா இருக்குதுங்க இதுல வந்து அது ஒரு 12 கிலோல இருக்குற மாதிரி காட்டுறேன் பாருங்க ஓகே சோ அத பார்க்கலாமா வாங்க ஓகேனா அடுத்து இதே ரேட் கம்மிங்களா ஆமாங்க அண்ணா இதுதான் நான் 4க்கு 6 கிலோங்கறதே ஓகே ஓகே இது வந்து ரெண்டு தலகாணி இதுக்கு வந்து மொத்தம் 10 கிலோங்க ஓகே 5500 ரூபாய்ங்க ஓ ரெண்டு தலகாணி சேர்த்து கொடுத்துறீங்க ஆனா 5500 ரூபாய் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் ஆமா கொஞ்சம் லூஸ் வருங்க ஓகே ஓகே தலகாணி சேர்த்து 10 கிலோ 10 கிலோங்க சூப்பர் சூப்பர் 5500 ரூபாய் இதுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ தாங்க ஓ பாத்தீங்களா 5500 ரூபாய்க்கு உங்களுக்கு 4க்கு 6 பெட் கிடைக்குது ரெண்டு பேர் தாராளமா தூங்கலாம் ஓகே நான் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பெட் இருக்கு அடுத்து வந்து 5 அடி இருக்குதுங்க ஓகே அத பார்க்கலாங்களா இருக்குது சோ இங்க அடுத்து பார்த்தா போறோம் இந்த மாதிரி பார்க்கலாமா ஆமாங்க இது குயின் சைஸ் மாதிரி இருக்கு அப்படிங்களா ஆமாங்க இதுதாங்க 5க்கு 6 கிலோங்கறது ஓகே 5க்கு 6 கிலோ பெட் இது வந்துங்க ஓகே இது வந்து விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாய் ஓ ஓகே ஓகே கிலோ பஞ்சு வந்து 22 கிலோங்க 22 கிலோ இருக்குங்களா 22 கிலோ ஓகே சூப்பர்னா 22 கிலோ போட்டு கொடுக்குறங்க எங்கயுமே நீங்க வந்து 22 கிலோ போட்டு தர மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு ஓகே 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 எதுக்கு தலகாணி எத்தனை கொடுக்கீங்க அண்ணா தலகாணி ரெண்டுங்க ஓகே ரெண்டு தலகாணிங்க எதுக்கு வந்து டோர் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தாங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஃப்ரீயா கொடுத்தாரு ஓகே இது எத்தனை இன்ச் இது இது 5 இன்ச் 6 இன்ச் தாங்க 6 இன்ச் 6 இன்ச் ஓகே எல்லா பட்லயுமே கொஞ்சம் லேசா கொடுத்தீங்க இது 22 கிலோ இன்ச் அப்படினா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குங்களா ஏ கம்மியா இருக்குதுங்க அது எங்கனா இருக்கு அது பக்கத்தாலே இருக்குதுங்க ஓகே சோ ஓகேனா அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்குங்க ஆமாங்க வெயிட் கம்மியா இருக்கு இது வந்து ஏனா அதோட லூஸ் பட்டுங்க இது ஓகே எத்தனை கேஜி வருது இது இது 15 கிலோங்க ஓகே ஓகே சைஸ்னா சைஸ் வந்து அது 5க்கு 6 கிலோ தாங்க ஓகே ஓகே 5க்கு 6 கிலோங்க சைடு 1.5 மூட்ட அது 6 இன்ச் வயர் இது வந்து 5 இன்ச் வயர் 1 இன்ச் கம்மி ஓகே இதுக்கு நான் எப்படி டோர் டெலிவரி மெத்தட் பெட் அதான் இதுக்கு வந்து ரெண்டு தலகாணி ஓகே ரெண்டு தலகாணி பிரியா கொடுத்துறோம் ஓகே டோர் டெலிவரியும் பிரியா பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே சரி ஓகே நான் என்ன ஒரு டவுட் எல்லா மெத்தலயுமே ரேட் கம்மியா கொடுக்க என்ன ரீசன் அது ஆனா ரேட் கம்மியானா ஒருத்தர் வந்து டைட் மெத்த கேக்குறாங்க ஓகே ஒருத்தர் வந்து லூஸ் பெட் கேக்குறாங்க ஓகே ஒருத்தர் வந்து 6 இன்ச் உயரத்துல கமி பண்ண கூடாது அப்படிங்கறாங்க ஓகே ஒருத்தர் வந்து 5 இன்ச்ல எனக்கு லூஸா வேணும் ஏ என்ன காரணம் அதுக்கு அது காரணம் என்ன டைட் மெத்தல பார்த்தமா கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு ஓகே ஓகே இது இந்த லூஸ் பெட்ல படுக்கிற போது ஸ்மூத்தா இருக்கு அப்படியே எடுத்து வயசானவங்க எல்லாம் படுத்து எந்திரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே ஓகே அதனால தான் ரேட் அதனால கஸ்டமர் என்ன சைஸ்ல கேக்குறங்களோ அந்த சைஸ்க்கு நான் செஞ்சு கொடுக்கறேன் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே இதுக்கு அடுத்து நம்ம என்ன மெத்த இருக்கு நம்ம கிட்ட வந்து அடுத்து வந்து 6க்கு 6 கிலோங்க ஓகே அத பார்க்கலாங்களா அத பார்க்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோம்னா குயின் சைஸ் விட பெரிய மெத்த பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சொல்லுங்க நான் இது சைஸ் என்ன வருது அண்ணா இதுதான் வந்து இது வந்து 6க்கு 6 ரங்க 6க்கு 6 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மெத்த இருக்குது ஏன் ஹைட்ல இருக்குங்க இதுதான் பெரிய மெத்த ஓகே சொல்லுங்க இது கூட என்ன தரீங்க ரேட் என்ன வருது அண்ணா இதுக்கு வந்து 3 தலகாணிங்க 3 தலகாணிங்களா 3 தலகாணி கொடுக்குறங்க ஏன் இதுக்கு மட்டும் 3 தலகாணி இதுக்கு ஏன் 3 தலகாணி இல்ல இது 6 அடிங்க ஆமா ஒரு தலகாணி வந்து நீளம் வந்து 2 அடி தாங்க ஓகே 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 சோ அப்ப 6 அடிங்கற போது 3 தலகாணி வச்சா தாங்க இது கரெக்ட்டா கவர் ஆகும் கணக்கு பண்ணி நீங்க அமௌன்ட் கொடுத்துறீங்க 3 தலகாணி பெரியா கொடுத்துறங்க ஓகே ஓகே அப்புறம் இதுக்கு வந்து டோர் டெலிவரி பிரீங்க டோர் டெலிவரி ஓகேனா ரேட் என்ன வருது அண்ணா இது ரேட் வந்து 10500ங்க 10500 தானா 10500 தாங்க சோ 3 தலகாணி கொடுத்துறாங்க டோர் டெலிவரியும் பண்றாங்க 6க்கு 6 கால் அடி உயர பெட் பாத்தீங்கனா வெறும் 10500 கொடுக்குறாங்க சோ ஓகேனா இது வந்து கல்லா இருக்கு அப்பதான் ஆமா இது டைட் மெத்தைங்க வயசா கொடுப்பீங்களா அதுல லூசும் பட்டு அது இருக்குதுங்க அது எங்க இருக்கு அது அங்க பண்டல் போட்டு வச்சிருக்காங்க சோ பாக்கலாங்களா பாக்கலாங்க சோ வயசானவங்க படுக்கிறதுக்காக ரொம்ப லேஸ் மெத்து இருந்தது ஓகேனா இது இது எவ்வளவு வருது ஆனா இது வந்து 8500 வருதுங்க ஓகே அது 10500 இது 8500 8500ங்க ஓகே அப்பனா வெயிட் என்ன போட்டுக்கிங்க 20 கிலோங்க இந்த இந்த மெத்தைக்கு வந்து 20 கிலோங்க ஓகே 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 8500 வருது அதே தலகாணி 3 தலகாணி கொடுத்துறோம் ஓ சூப்பர் சூப்பர் ஓகே அதே ஆப்பர் அதே டோர் டெலிவரி பிரியா பண்ணி என்ன இருக்குதோ அதே இது எதுக்கும் இருக்குது இதுக்கு வந்து அது 6 இன்ச் வயரும் இது 5 இன்ச் வயரும் ஓகே அது ஒண்ணுதா வித்தியாசம் அது ஒண்ணுதா வித்தியாசம் ஓகே ஓகே சோ இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் இல்லையா அது எல்லாத்துக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துறாங்க ஓகேனா இப்ப எல்லா மெத்தையும் பார்த்தோம் எல்லா சைஸுமே சொன்னீங்க எல்லாமே ரேட் கம்மியா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மத்தத கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் கம்மியா தான் இருக்குது ஏன்னா டைரக்ட் பெட்ல இருந்து வரதுனால சோ ஓகே இப்ப எப்படி நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறது ஆனா எங்க எங்களுக்கு ஆர்டர் எப்படின்னா எங்க போன் நம்பருக்கு போன் அடிச்சு கேட்டாங்கன்னா ஓகே அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து என்ன கலர் நாங்க ஒரு 10-20 கலர் வச்சிருப்போங்க ஓகே ஓகே அந்த
20 கலர்ல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்களுக்கு இந்த கலர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க உடனே அந்த கலர்ல போட்டு வச்சிருவோம். அதுக்கு வந்து அமௌண்ட் 6,500 இன்னைக்கு 7,500 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2,500 கூகுள்லயோ போன்பேலயோ பண்ணி விட்டாங்களா நாங்க உடனே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பாதி பேமெண்ட் தான், பாதி பேமெண்ட் தான். மீதி பேமெண்ட் எப்ப தர்றது? நான் அவங்க இடத்துக்கு போன கடை சைட்ல கொடுத்தா போதுங்க. சூப்பர் சூப்பர், ஓகே. சோ இவ்வளவு வசதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ 5 வருஷம் வாரண்டி சொன்னீங்க இல்லையா, அந்த வாரண்டி பீரியடுக்குள்ள ஏதாவது மெத்தட் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை அமைங்கி போயிருச்சு இப்படின்னா என்ன செய்யறது? மாத்தி கொடுத்துருவோங்க. கொஞ்சம் தலகாணி உரையிலிருந்து மெத்த உரையிலிருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருங்க. கொடுத்துருங்க, அது டோர் டெலிவரியும் ஃப்ரீயா பண்ணி எல்லா பெட்டுக்கும் டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துருங்க. எல்லாம் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர். நம்மளுது சொந்தமா பேட்டரி இருக்கிறதுனால நாங்க கம்மியான ரேட்டுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு செஞ்சு தரோம். மத்தவங்களாட்ட வந்து இன்னொரு கம்பெனியில போய் நாங்க எடுத்து நாங்க வியாபாரம் பாக்குறது இல்ல. பாருங்க, கண்ணுக்கு முன்னாலே பாருங்க, சுத்தமான இலவம் பஞ்சு ஸ்டாக் அப்ப குறையான ரேட்ல இருக்கிற போது நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். 24 மணி நேரம் நம்மகிட்ட பெட்டையும் தயார் பண்ணி கொடுக்குறோம், பஞ்சு இலவம் பஞ்சு மூட்டையாகவும் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதனால வந்து எங்களுக்கு பேட்டரிக்கா இருக்கிறதுனால கஸ்டமர்களுக்கு வந்து குறையான ரேட்ல நாங்க செஞ்சு கொடுக்குறோங்க. நாங்க அதிக லாபத்தை வைக்கிறது இல்ல, ஹோல்சேல் வியாபாரம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு அனுபவம் அதிகமாகறதுனால நாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம கம்பெனி பேர் வந்து நல்லா விளங்கும்னுட்டு நாங்க செஞ்சு கொடுக்குறோம். என் கம்பெனி நேம் பாத்தீங்க, நம்ம தலைப்பிலேயே சொல்லியிருப்பேன், ஸ்ரீ மணிகண்டன் சில் கார்டன். ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தா கண்ணாங்கடங்கிற ஏரியாவில் நம்ம கம்பெனி இருக்குதுங்க. அவங்களே நேரடியாக வந்தாலும் நாங்க செஞ்சு ஒரு 4 மணி நேரத்தில் பெட்டு தயார் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாலே போட்டும் கொடுத்துருவோம். எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சு ரன் பண்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கம்மியான ரேட்ல ஒரிஜினல் இலவம் மஞ்சள் மெத்த வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்க இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வேறு யார்கிட்ட யூஸ் பண்ணிருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேண்ணா, வணக்கம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடுப்பு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.